மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட் டேஸ். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு மிரர் டெக்கரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 8x8 சென்டிமீட்டரில் ஒரு பேப்பர் எடுத்துருக்கேன். அதை வந்து இது மாதிரி கிராஸாக மடிச்சுட்டு அந்த ஹாஃபை வந்து நம்ம கட் பண்ணிடணும். நமக்கு வந்து ஒரு ஹாஃப் இருந்தால் போதும். நான் வந்து பிங்க் கலர் எடுத்திருக்கேன். நான் வந்து மல்டி கலரில் செய்கிறேன். அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும். சிங்கிள் கலரில் பண்ணாலும் நல்லாயிருக்கும், டபுள் கலரில் பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஆனால் மல்டி கலரில் பண்ணும்போது பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹாஃப் கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து கொஞ்சமாக மடிச்சுக்கிறேன். அதே வந்து பின்னாடி திருப்பி கொஞ்சமாக மடிச்சுக்கலாம். இதே போல் வந்து அந்த எண்டு வரைக்கும் இந்த சைடு ஒரு மடிப்பு, அந்த சைடு ஒரு மடிப்பு, ஒரே ஈக்குவலாக வர மாதிரி மடிச்சுட்டே வரணும். இப்போ வந்து நம்ம இலை தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி, சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து எண்டு வரைக்குமே மடித்து முடித்தாச்சு. இப்போது இதை வந்து நம்ம ஒன்றா ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ க்ளூ கொஞ்சமாக லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டையும் ஒட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இலை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நமக்கு நிறைய இலை தேவைப்படும். அது ஃபுல்லாகவே நான் கலர் கலராக செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மிரர் சைஸுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேப் விட்டு ஒரு சர்க்கிள் மாதிரி கட் பண்ணிக்கலாம். அதில் வந்து நான் க்ளூ யூஸ் பண்ணி அந்த இலையை வந்து ஒன்று ஒன்றா ஒட்டிகிட்டே வரேன். வேறு வேறு கலர் வந்து மாற்றி மாற்றி ஒட்டிகிட்டே வரலாம். இதே மாதிரி இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே ஒட்டி முடிச்சிடலாம். சென்டரில் மிரர் வச்சுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளானது, ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒட்டி முடித்தாச்சு. சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மிரரை வச்சு ஒட்டிடலாம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒட்டி முடித்தாச்சு. நம்மளோட மிரர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.